நேர்கள் எல்லோருக்குமே இப்போ வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு வறுமை கோடிற்கு கீழ்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விளக்குமாறு செய்து தன்னுடைய ஜீவனோபாயத்தை மேற்கொண்டு வருகின்றார். அவருடைய வீட்டு தான் வந்திருக்கிறோம். பொதுவாக எப்படி விளக்குமாறு செய்கிறன்றதை பார்க்கறது மட்டுமல்லாமல் அவருடைய கஷ்டத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இதான் அவருடைய வீடு. நாங்கள் முதலே அவர் தொடர்பு கொண்டு சந்திச்சிருந்த நாங்கள் இப்போ உள்ளே போய் அவரை நாங்கள் சந்திக்கலாம். மஞ்சமண்ணா தான் தோல் உரிச்சு வச்சு நாங்கள் இனி சீவினா தான் மட்டம் வரும். அதுக்கு பிறகுதான் விளக்கு மாறு அடிக்கும். கையுக்கு வரும் அதால அடிக்கல்பானத்துல அந்த கடையில தான் எடுக்கிறோம் நாங்க. 50 ரூபா ஒரு கிலோ போய் எடுத்து கொண்டு வரோம். சிறுநீரங்கடா கெஞ்சில நீரங்கடாவா அது தென்னைக்கோ கிளைச்சி தெரியும். நம்ம கடையில் கிடாக்கும் அங்கே போனால் வேண்டாம். இல்லை மற்றபடி நீங்களே தென்னோலையில் நீங்களாக கிழிச்செடுக்கிறது இல்லையா? தென்னோலையில் கிழிச்செடுக்கிற நாங்களும் போய் தென்னோலைங்களுக்கு பெருசாக இல்லை. சின்ன பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. இங்கே கிட்ட இஞ்சால பேனதான் இடங்கள் கொட்டைகள் ஒன்றும் இல்லை. அப்போ இதில் இருந்து இனி மழை தானே உள்ளுக்கு தான் அந்த பிராந்தி நான் அதில் இருந்து தான் செய்வோம். இது இருக்கிறதுக்கு இல்லாட்டி ஈக்க மேல தள்ளி கொண்டு வந்துடும் இங்கே வந்து வந்து வண்டு வண்டு வண்டி கழிக்கு போட்டு இஞ்சி கணக்கு ஓ இது ஒரு அடி அப்படி இல்லை
ஏழு இன்ச் வெட்டணும். ஏழு இன்ச் வெட்டினா தான் அந்த வீப்பட்டம் மட்டும் அடி கடை கணக்கு. இது வீப்பட்டம், இந்த வீப்பட்டம் மட்டும் எந்த தட்டுறோம் அடிச்சு அடிக்கலாம். இந்த தகடு கொஞ்சம் மெல்லிசு தானே, ஆணிலையோ இது சைக்கம்பின இல்ல. சைக்கிள் கம்பி எங்க சைக்கிள் பூட்டுற கடை வழியே பழைய கம்பி போய் வந்து கொண்டு வந்தார். இது நாங்களோ, இது இந்த பேணி இல்லையேண்டா, இன்னொன்று வந்து இப்படி இந்த பெரிய பேணியில் வெட்டி சுருட்டி கட்டுறது. அப்போ இதே மாதிரி வேறு சின்ன இல்லையேண்டா, இந்த சுருட்டி கட்டி தான் அடிக்கணும். இது அரை கிலோக்கு ஒரு விளக்கு மாதத்துக்கு கொள்ளும். அரை கிலோ இல்லை நிறக்க தேவையில்லை. ரெண்டு ஒரு கிலோ பண்ணினா ரெண்டு விளக்கு மாறு. மட்டம் மட்டினாதான் இங்கே வழி வருது. ஓட்ட வரும் தடி அது இனி இந்த தடியே இருக்க போறேன் நீக்க ஆணி வைக்குவோம். எத்தனை ஆணி நறுக்கணும்? ரெண்டு ஆணி வைக்கணும் தடிக்கு. இல்லைன்னா கொண்டு வைக்கலாம் காணும். இனி வெட்டோம். இனி அச்சில் போடுறதான் வீப்பட்டம் வீப்பட்டம் அந்த விளக்கு மாதிரி விரிஞ்சு நிற்கிறதுக்கோ வேலை வளைச்சு விடுவோம்.
பெயிண்ட் அடிப்போமே. பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறேன் நீங்க? இந்த இந்த பானிக்கு கரல் கடுக்கு வந்ததுக்காக. ஆ அது அடிக்கிறது. பெயிண்ட் ஒரு ஒரு இந்த சின்ன பெயிண்ட் பண்ணி எவ்வளோ எத்தனை அடிப்பீங்க? சின்னனுக்கு 75 விளக்கமாக அதுக்கு அடிக்கலாம். ஆ 100 மில்லி 70 விளக்கமாக கொஞ்சம் கருத்த பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் 50 விளக்கமாக அதுக்கு அடிக்கலாம். தடியில் செய்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எல்லா சாமானுங்கள் இருந்தால் 50 விளக்கு மாதிரி செய்யும். ஒரு நாளைக்கு செய்யலாம். எல்லா சாமானும் வீட்டே போகணும். 50 செய்யலாம். கூட எங்கே உள்ளூர் கடையில் கொடுக்குறீங்க? கடையாளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது. கணக்க செய்யறேன் லாபம் 50 செய்யோ கன நாள் செய்யல. கொஞ்சம் ஒரு 10-15-20 அப்படி கொண்டு தான் கொடுக்குறேண்ணா. சரி செய்யிக்கு கிடைக்காது கூடுதல் அடிக்க. அப்போ இந்த விளக்கு மாதிரி இல்லைன்னா வேறு என்ன தொழில் செய்வீங்க? இவங்களோட சும்மா கூலி வேலைக்கு வந்து பெரம்பு வயல் வலி எல்லாத்துக்கள் அந்த வேலி எல்லாத்துக்கள் அடைக்க தகரங்கள் போட்டு அதுகளுக்கு இருந்துட்டு போறேண்ணா. கிடவில் வீச்சு விலையும் அந்த பாலம் கிடையாது கல்லுண்டா பாலம் அதில் வீச போகிறேண்ணா. பறக்கி அதை பிடிச்சு கொண்டு பார்க்கணும். ஒரு நாள் கரவில் வீச போகணும்ண்ணா? வீச்சு விலை வீச்சு விலை வீச்சு விலை ம் கரவில் வீச்சு வீச்சு விலை ஒரு நாள் வீச போகும். ஓ மீன் பெருமா படம் இப்போ இன்னொரு மழை வெஞ்சுதான்டா படம். அப்போ சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போனால் மீன் பிடிக்கும். சும்மா போய் வீசக்கூடாது. அந்த சின்ன திராளியா கூட்டி திராளி வரும் எனக்கு திராளி சாப்பாடு எடுக்கிறீங்க விற்கிறீங்களா? அது கொஞ்சம் கூடுதலாக பிடிச்சா கொண்டு வந்து கொஞ்சம் கொடுக்கலாம். நாங்கள் வளர்க்கலாம். எவ்வளோ விளக்கு மாறியா? விளக்கு மாறு. சரி எங்களுக்கு வீட்டை திட்டம் பண்ணுறதரையில்லைங்கோ. சரியான கஷ்டமினாக்கு உண்டு பிள்ளைகள் சாப்பாடுக்கும் சரியான கஷ்டமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் படிக்கணும். இப்போ பள்ளிக்கூடமும் விட இல்லை. இன்னும் பள்ளிக்கூடம் படிவா தொடங்கலை. 10 வருஷமாக ஜாண்டிருக்கிறோம். ஒரு உதவியுமே இன்னும் தெரியல எங்களுக்கு. அண்டைக்கு மழைக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் வடிக்க தொடங்கிட்டது. அப்படி இது காலை தொழில் இப்படித்தானே குணைக்கங்க கூலி வேலையில் போகிறாது. இது காலம் அடித்து கொடுக்குறாது. அப்படி வீட்டு திட்டம் எங்களுக்கு உறுதி பிரச்சனையாண்டு எங்களை தெரியல. இது இதுவும் மற்றோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட தானே இதுக்கு ஆக்களே இல்லை. அப்போ நாங்கள் வந்து வீடு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். மழை 10-12 வருஷமாச்சு இப்போ நாங்கள் வந்து வேட்டி அக்காக்கள்லாம் முதலே இருந்தவ. முதல் காலத்திலே அப்பாக்கள் வேட்டி அம்மாக்கள்லாம் இருந்தவ. அதே நாங்கள் வந்ததில் வீடு போட்டுருக்குறோம். எங்களுக்கு வளவில்லை.